ஓம் சக்தி. கர்நாடகா தீயன்பாளையா குன்கூர் மாவட்டத்தைச் சார்ந்த தர்மன் கௌசல்யா தம்பதிகள் திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் அவ்வளவு தொலைவில் இருந்து நம்பிக்கையோட தேடி வந்து 4 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு தற்சமயம் கரு தங்கி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆலயத்துல வளைகாப்பு வைப்பு நடத்திக்கிட்டாங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடுபடுத்த கொடுப்போம் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற 10 கோடி பெருமக்கள் ஆகி நீங்கள் வேண்டிக்கணும். ஓம் சக்தி பராசம். இப்படிப்பா நம்ம கோயில் தெரியும் முதல்ல வீட்டை பார்த்து நம்பிக்கையோட வந்து 4 அமாவாசை வாங்கி சாப்பிட்டு அம்மா கருவு தக்க வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சக்தி வாய்ந்த நீங்க பெற்ற அதே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தர்கள் நம்பிக்கையோட வந்த அத்தனை பேத்துக்குமே நல்லது ஒரு கருவு அம்மா ஈரெடுத்து கொடுக்கணும்னு நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம். அம்மா கும்பப்படையில் மூலியமா பச்சைப்படையில் மூலியமா இவ்வளவோ பேர் ஆயிரக்கணக்கான பேத்துக்கு கருவை தக்க வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் நித்தனித்தம் அம்மாவுக்கு பூஜை செய்யும் போதெல்லாம் வேண்டிக்கிறோம். தாயே உன்னை நம்பிக்கையோட தேடி வந்த அத்தனை பேத்துக்கும் குழந்தை பேரும் கூட தான் எல்லாரும் வேண்டுதலோட அதுவாக தான் இருக்கு. ஆனா உங்களுடைய முன்ஜென்ம சாதப்படி கரும பலன் அத்தனையும் வேறெடுத்து நிலையான கருவை நித்தனித்தம் வாதாடி அம்மா கரு தக்க வைப்பாங்க. நம்பிக்கையோட இருங்க. இவங்களை போல நிலை உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை 1000 தம்பதிகளுக்கு இந்த சேலத்து மகமாய் கொடுத்து அதிசயத்தை நிகழ்த்துறாங்க. ஒவ்வொரு பக்தர்கள் 3 மாசம் வந்துட்டு சாமி எனக்கு இன்னும் அம்மா கண்மொழிச்சு பார்க்கல, எனக்கு கருவை தக்க வைக்கல அப்படின்னு மன வருந்தி நிக்கிறீங்க. முத அமாவாசை எப்ப சாப்பிட்றீங்களா? 1 வருஷம் கெடு இருக்கு. அந்த 1 ஆண்டு காலத்துக்குள்ளதாக அம்மா உங்களுக்காக நித்தம் வாதாடி நிலையான கருவா தக்க வச்சு கரை சேர்த்துவாங்க. நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற 10 கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி.